சார், உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிங்க. இந்த சமையல் கலை அப்படிங்கிறது உங்கள் பாரம்பரிய தொழிலா, இல்லை எத்தனை முறையாக சமையல் வேலையை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிங்க. பாரம்பரிய தொழில் உங்கள் பேர் சொல்லிட்டு சொல்லிங்க. என் பேர் ரமேஷ் குப்பர், ராதாகிருஷ்ணன் பேர். பாரம்பரிய தொழில் கிடையாது. நான் வந்து 2003 இந்த தொழில் இருக்கேன். பாரம்பரிய தொழில் கிடையாது. எங்கே கற்றுக்கிட்டீங்க சமையல? நீங்கள் சமையல் வந்து இப்போ 2003 நான் இதுக்காக வந்து முதல்ல நான் காப்பி கொடுக்கலன்னு வந்தேன். ஃபஸ்ட்டு ஒன்றுமே அடிப்படையே எதுவுமே தெரியாது. சரி. ஃபஸ்ட்டு ஈரோட்டில் வேலை, ஈரோடு சென்னையில் வேலைக்கு வந்து வேலை இல்லாமல் இங்கே வந்தேன் ஸ்ரீரங்கத்துக்கு. 2003 வந்தேன் இங்கே. எத்தனை வருஷமாக செஞ்சுக்கிட்டீங்க? இப்போ 2003 இப்போ 10 வருஷமாக 5 வருஷமாக அந்த தொழில் இருக்கேன். அனுபவம் எங்கே எடுத்துக்கிட்டீங்க சமையல்? அனுபவம் வந்து எனக்கு சிவாகிருஷ்ணு தான், திருச்சி சிவாகிருஷ்ணு. சிவாகிருஷ்ணன் கட்டிங் அவர் சாரோட தானே சார் தான் இருந்தது. இப்போ அதுலேருந்து வந்து இப்போ 8-10 வருஷமாக தனியாக காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். இல்லாமல் அவர்கிட்டையும் போவேன். அவர்கிட்டையும் ஆமாம், இனி எனக்கு வேலைகளும் அவர்கிட்ட போவேன். சரி. ஓகே சார். இப்போ சமையல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அதுவும் குறிப்பாக தஞ்சை, காவேரி டெல்டா, திருச்சி மாவட்டங்களுக்குன்னு தனி சிறப்பு உண்டு. அது என்ன ஸ்பெஷல் சைவத்தில்? சைவத்தில் சைவத்துன்னு பார்த்தோம்னா எப்போ இந்த சாம்பார் ரசம் இந்த மாதிரி கூட்டு போய் பாரம்பரிய சமையல் தான். திருச்சி என்ன ஸ்பெஷல் சாப்பாடுல? திருச்சி சாப்பாடுன்னு எல்லா திருச்சி சாப்பாடுங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஐட்டம் தான். இந்த மாதிரி ரெண்டு காய்கறி, ஒரு பாயசம், பச்சடி, ரெண்டு கறி, ஒரு கூட்டு, சாம்பார். அது மாதிரி நார்த் இந்தியா ஐட்டம்னா ருமாலி ரொட்டி, இதுக்கெல்லாம் தனியாக ஆள் போட்டு செய்வோம். பருப்பூசிலி அவியல். ஆமாம். நார்த் இந்தியா ஐட்டம்னா ருமாலி ரொட்டி, இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல், இதெல்லாம் தனியாக வந்து ஆலப்பர் செய்வோம். ஓகே சார். இப்போ உங்களோட ஒவ்வொரு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாசுதேவன் இடத்துல வெண்டிக்காய் சாம்பார் நல்லாயிருக்குங்குவாங்க, வைத்தியசேன இடத்துல அவரோட வத்தல் குழம்பு ஸ்பெஷல்ங்குவாங்க. அது மாதிரி உங்களோடது ஸ்பெஷல் என்ன உங்களோட சமையல்? எங்களோட சாம்பார் ரசம் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லா ஐட்டமும் நல்லா, ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் நல்லாயிருக்கும் இல்லை, எல்லா ஐட்டமும் நல்லா பண்ணுவாங்க. குரூப்ஸ் என்ன ரேட்லேருந்து என்ன ரேட் வரைக்கும் ஒரு லீஃப் செய்வீங்க? லீஃபுக்கா? லீஃப் வந்து 100-300 ரூபாய்க்கு. 100 ரூபாயில் என்னென்ன இருக்கும், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கும்? 100 ரூபாய்க்கு போட்டு பார்த்தோன்னா ஒரு கறி, ஒரு கூட்டு, சாம்பார் ரசம், பாயசம், வடை, அப்பளம். ஆமாம். 300 ரூபா ஃபுல்லாக எல்லாமே நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் ஃபுல்லாக வரும். வீட்டில் 30 ஐட்டம் வரும் எல்லாமே. ஆ. ஓகே சார். இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் கலந்து கொண்ட ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கீங்க சமையல் வேலை? சமையல் எவ்வளோ பேர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி பண்ணி கொடுத்துருக்கீங்க? கிட்டத்தட்ட 1000-1700 பேர் வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. டேஸ்டர்ஸ் ஒரே மாதிரி கொடுத்துருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்கும். 10 போச்சுன்னா கடைசி நேரத்தில் திருப்பி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். கூட்டத்தில் பார்த்து செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே. ஒரு சமையல் கலைஞராக ஒரு நிகழ்ச்சி பண்ணுறீங்கன்னா எப்போ திருப்தி கிடைக்குது உங்களுக்கு, மன நிறைவு எப்போ கிடைக்குது? எல்லாம் பார்ட்டிக்காரருக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணும்போது தான். ஆமாம். எல்லா ஐட்டமும் உங்களுக்கு போட்டு, எல்லா ஐட்டமும் போட்டு திருப்திப்படுத்துவோம். எல்லா அவங்க கேரக்டர்லாம் செஞ்சு கொடுத்து திருப்தி கொடுத்துருவோம். இது நீங்கள் டோட்டல் கான்ட்ராக்ட் அடிப்படையில் பண்ணுறீங்களா, இல்லை வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் அடிப்படையில் பண்ணுறீங்களா, இல்லை வந்து எல்லா மெட்டீரியல் அவங்க வாங்கி கொடுத்து லேபர் அடிப்படையில் பண்ணுறீங்களா? அதாவது 90% டோட்டல் கான்ட்ராக்ட் தான். ஆமாம். மெட்டீரியல் பாணி கொடுத்துனா யாராவது சிபாஸ் பண்ணி, இப்போ கூட பக்கமாக திருப்பூரில் போய் பண்ணிட்டு இருந்தேன், தம்பி மச்சனும் பொண்ணுக்கு மேரேஜ், அவங்க லேபர் தான் வேணும்னு சொன்னாங்க, அதனால் லேபர் மட்டும் பண்ணி கொடுத்து. இந்த மாதிரி யாராவது ரொம்ப முக்கியமாக இருந்தால் மட்டும் பண்ணுறேன், லேபர் எடுக்கிறதில்ல, கான்ட்ராக்ட் தான். ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து சமையல் வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டேஸ்ட்டை விரும்புவாங்க. உங்கள் நீங்கள் அதை எப்படி அனுசரிச்சிக்கிறீங்க, அவங்களோட இதை எப்படி உள்வாங்கிக்கிறீங்க, நீங்கள் டேஸ்ட்டஸ் கொடுக்குறீங்க? யாரை எப்படி எது எதில் இது பண்ணுவாங்கன்னு தெரியும் எனக்கு, மொத்தம் தெரியும். ஆமாம். அப்படி பண்ணிக்கிறீங்க. ஓகே சார். ஒவ்வொரு சமுதாயம் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க சைவ சாப்பாடு. அப்போ இந்துக்களே பார்த்தீங்கன்னா பிராமணர்கள், பிராமணர்களும் தனி, நான் பிராமின்னா உப்பு காலம் சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செய்வோம், செட்டிநாடு சமையலும் செய்வோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்குறீங்க, பிராமணர் இல்லாமல் எல்லாருக்கும் செஞ்சு செய்வோம். ஓகே சார். இப்போ ஒரு சமையல் அப்படிங்கிறப்போ இப்போ டேபிளுக்கு வந்து உணவு வந்துருச்சுன்னா அந்த டேஸ்ட்டை மட்டும்தான் மக்கள் பார்க்க போகிறாங்க. நீங்கள் சமைக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும், அங்கே பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் சுகாதாரம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி தரமான பொருளை பயன்படுத்துவீங்க? இந்த இடத்துல இப்போ இருக்கீங்க, வந்து பண்ணிக்கிறேன். ஒரு இப்போ ஒரு 60 கல்யாணம் சரி, இங்கே வந்திருக்கோம் நாங்கள். இந்த இடம் இப்படி தான் இருக்கும். இப்போலாம் கொஞ்சம் இடம் மாற்றிருக்காங்க, இப்போ முன்னாடி கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்து இப்போ ஏசிலாம் போட்டு நீட் பண்ணியிருக்காங்க. இந்த சமைக்கக்கூடிய இடத்துல பயன்படுத்தக்கூடிய பொருளோட தரம் எப்படி, எண்ணெய், மற்ற விஷயங்கள், மசாலா பொருட்கள்லாம் எந்த மாதிரி தரமாக பயன்படுத்துறீங்க? இப்போ இது வெங்காயமே கிடையாது, 2 நாளைக்கு ஒரு சைவம் மட்டும்தான். சரி. வெங்காயம் போட்டு பட்டை சோப்பு எதுவுமே இல்லை, நம்ம சைவம் மட்டும்தான். தரமான பொருள் தான் தரமான பொருள் தான் தரமான பொருள் தான் பயன்படுத்துவோம். இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட உள்ள மாஸ்டர்ஸ் எத்தனை வருஷம் அனுபவம் உள்ளவங்க? மாஸ்டர்ஸ்லாம் 20 வருஷம் அனுபவம் உள்ளவங்க. ஆமாம். உங்கள்கிட்ட இருக்கிற? ஆமாம். இவரெல்லாம் 20 வருஷம் இந்த மாஸ்டர்லாம். சரி. இப்போ உட்காந்துருக்கலாம். ஆமாம். அவங்களாம் வேளாத்துட்ட கொடுத்தா அவங்க கற்றுட்டு வந்து வந்து வெளியே வந்துட்டாங்க இப்போ. ஆமாம். அவங்கள்ட்ட ஒரு 10 வருஷம் கற்றுக்கிட்டு திருப்பி தனியாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்துட்டாங்க. வந்துட்டாங்க.
ஓகே, இந்த சமையல் கடையில் உங்களுக்கு வழிகாட்டி குரு யார், யாரை பேசணும் வரீங்க? எனக்கு வழிகாட்டி குருனா சிவாவிஷ்ணு தான். வழிகாட்டி குரு சிவாவிஷ்ணு வைத்தியநாத சார் தான். ஓகே, இப்போ இன்றைக்கி சமையல் வேலைங்கிறது எவ்வளோ தூரம் வரைக்கும் போய் பண்ணி கொடுக்குறீங்க நீங்கள்? பெங்களூரு, பெங்களூர் வரைக்கும் போயிட்டேன். பெங்களூர் ஒசூர் இது வரைக்கும் போயாச்சு. பாண்டிச்சேரி இது வரைக்கும் போயிட்டேன் பண்ணி கொடுக்குறது. ஓகே சார், இப்போ சமையல் வேலைகள்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் சமையல் கான்ட்ராக்டர்கிட்ட ஒரு ரெண்டு வேலைக்கு வர்றாரு அல்லது மூணு வேலைக்கு வராருன்னு வச்சிங்களேன், அடுத்த வேலை அவர் ஒரு சமையல் கான்ட்ராக்டராக மாறிடுறாரு. இப்போ சமையல் கலைக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கணும், எப்படி இருந்தால் அந்த தொழிலில் வெற்றி பெற முடியும்? சமையல் கலையில் அனுபவம்னா ஒரு 10 வருஷம் அனுபவம் இருக்கணும். அது குறைஞ்சது 10 வருஷம் இருந்தால் தான் பண்ண முடியும். பண்ண முடியும். ஆ ஆ, ஏன் அடிப்படையாக அந்த அளவுக்கு என்ன அனுபவம், என்ன காரணம் அதுக்கு? 10 வருஷம் அனுபவம்னா ஆரம்பத்துலேருந்து லேபரோடலாம் அவங்களுக்கு தெரியும். பண்டமட்டம் முதல்ல வருவாங்க, காஃபி கொடுப்பாங்க, தேங்காய் துருவாங்க, கை வெட்டுவாங்க, எல்லாம் சொன்ன வேலை எல்லாம் செய்வாங்க. அப்போ லேபரோட இது தெரியும் அவங்களுக்கு, எப்படி கஷ்டப்படுறாங்க, லேபர்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு அந்த அனுபவம் தெரியும். எல்லா வேலை எந்த வேலை சொன்னாலும் செய்வாங்க. அப்போ அது தெரியும், இது இப்படி தொழில் இப்படி தெரியும். எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க நீங்கள்? நான் வந்து இப்போ வேலை வாய்ப்புனா இப்போ மாதத்துக்கு ஒரு 4-5 வேலை கொடுக்குறேன். 20-25 பேருக்கு கொடுக்குறேன் வேலை கொடுக்குறீங்க. இந்த 10 வருஷத்தில் உங்களோட நிறைவடைஞ்சிருக்கீங்களா சமையல் கலையில்? நிறைவடைஞ்சிருக்கேன். உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கிறா? சப்போர்ட்டுங்களா? சப்போர்ட்டுங்கிறதுங்க இந்த தொழிலில் காம்படிஷன் ஜாஸ்தி. ஆமாம், போட்டிகள் அதிகம். இருந்தாலும் இப்போ அதெல்லாம் மீறி வரோம். நாம் யாருக்கு வழிகாட்டிங்கிறத ஒரு தான். ஆமாம், நம்மளே நம்மளுடைய திறமையை இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டிய இந்த வேலையில் இந்த குறை இருக்குது. நம்மளுக்கே அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ இதில் வந்து சின்ன மைனஸ் இருக்குது, நம்ம அடுத்து சரி பண்ணிக்கணும். அப்படி நம்மளே எங்கே இது பண்ணிக்க வேண்டியதான். அங்கே பண்ணிக்க அம்மா பற்றி சொல்லுங்கள். அவங்க யாரே, அவங்க எப்படி? அவங்க எங்கள் சித்தி இப்போ 2 வருஷமாக ஸ்டோர் பார்த்துக்கிட்டு வராங்க. ஸ்டோர் இந்த ஸ்டோர் மளிகை சாமான் மளிகை சாமான் கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு பார்த்துருக்காங்க. என்ன எதிர்கால திட்டம் உங்களுக்கு? எதிர்கால திட்டம் நிறைய வேலை வரணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணணும். அதான் எதிர்கால திட்டம். ஓகே சார், இப்போ வந்து இது வந்து சமையல் கலையில் ஒரு மணிமுகடம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கொடுக்குறோம். சரி, இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு சமையல் கலைங்கிற? வெற்றின்னு பார்க்கல, திருப்தி. பார்ட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. ஆமாம், வெற்றி கிடைக்குங்கிறதெல்லாம் இல்லை, நல்லா வரணும், நல்லா நேம் எடுத்து பண்ணி கொடுக்கணும். மற்ற இடத்துல கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, நிறைவாகவும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது, ரேட்டும் இதாக இருக்குது. அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். ரொம்ப லாபம் வேண்டாம், எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும். ஓரளவுக்கு வேலை வந்துருந்தால் போகிறோம். மாதத்து 2-3 வேலை வந்து கொடுத்தோம். நல்லா செஞ்சு கொடுக்கணுங்கிற எண்ணத்துக்கும் இருக்கும். இன்னும் நிறைய செய்யணும், அந்த ஒர்க்கர்ஸ் இன்னும் நிறைய செய்யணும், நம்மளுக்கும் நிறைய வேலை வரணுங்கிற எண்ணத்தில் இருக்கும். ஓகே சார், இப்போ இந்த புதுசாக சமையல் கலையில் வர்றவங்களுக்கு அடிப்படை தகுதி என்ன வேணும்? புதுசாக வர்றவங்களுக்கு தெரியணும். புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. புதுசாக வரவங்க வேலை இல்லைங்கிற போது வருவாங்க, சப்ளைக்கு வருவாங்க, சொல்லிக் கொடுக்கலாம். ஆமாம், அவங்க வந்து வேலை கிடச்சா ஓடி போயிடுவாங்க. புதுசாக இது அதுலாம் கிடையாது இந்த தொழிலில். இல்லை, வர்றவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? தகுதி பரிமாற தெரியணும், எல்லாம் தெரிஞ்சுருக்கணும். பரிமாற தெரியணும், காபி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுத்து நம்ம வச்சுக்கணும். ஆமாம், உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கவங்க யார் யார் இருக்கா இந்த சமையல் கலையில்? சப்போர்ட்டிங்க சமையல்காரர் தான் எங்களுக்கு. பேர் சொல்லுங்கள். யார் சமையல்காரர் தான்? ஆமாம், எங்களுக்கு யார் யார் இருக்காருன்னா, இப்போ பழனிசாமி, செந்தில், இந்த மாதிரி பழனிசாமி, அவங்க தான் எப்போ கொடுத்தாலும் முன்னாடி ஜெய் சொல்லி வருவாங்க எங்களுக்கு. சமையல்காரங்க சப்ளைலாம் நாங்கள் இல்லை. இல்லை அப்படிங்க. ஓகே சார், வேறு இப்போ சிறப்பு இதெல்லாம் வேறு என்ன சொல்ல விரும்புறீங்க கன்சியூமருக்கு? உங்கள்கிட்ட ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்கன்னாக்கா சமையல் வேலை கொடுத்தாங்க, ஏன் கொடுக்கணும், எது கொடுக்கணும், கோல்டனோட என்ன சொல்லுவீங்க? புரியல. உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறான் சமையல் வேலையை, ஏன் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டே வார்த்தையில் என்ன சொல்லுவீங்க? ஏன் கொடுக்கணும் யார் கேட்பாங்க? ஒரு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட கொடுக்குறோன்னா கோல்டன் வேலை என்ன சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட கொடுக்குறதுனா என்ன கிளைண்ட்டுக்கு பெனிஃபிட்? நல்லா செஞ்சு கொடுப்பாங்க, திருப்தியாக இருக்குது. சாப்பாடு பத்தாவது போச்சுங்கிற போது வராது. இல்லை எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் போடுவாங்க, நல்லா செஞ்சு கொடுப்பாரு, அவர் திருப்தியாக செஞ்சு கொடுப்பாரு, நல்லா கவனிச்சார் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ இவர் பண்ணி கொடுத்தா இவர் சொல்லுவார், இவன் எனக்கு புதுசு, இது போன வருஷம் வந்து சாப்பிட்டாரு, உனக்கு இந்த 60 கல்யாணத்தை நான் கொஞ்சம் வந்து தரேன் உனக்கு அப்படின்னாரு. இப்போ 60 பத்திரம் வந்துச்சு எனக்கிட்ட கொடுத்துருக்காரு. இவர் வந்து 4-5 பேர் சொல்லுவார், 10 பேர் சொல்லுவார். இவர் சங்கத்து பிராமண சங்கத்தில் இருக்கார், கேட்க எனக்கு பிராமண சங்கத்தில் இருக்காரு. இவர் போய் 10 பேர் சொல்லுவார், ரமேஷ்கிட்ட கொடுங்க, நல்லா பண்ணிக்கலாம், ரேட்டும் நல்லா இருக்குது, நல்லா கணிச்சாகும். உங்கள் பேர் சொல்லிங்க, உங்கள் கேட்ரிங் பேர் சொல்லிங்க, கான்டாக்ட் நம்பர் சொல்லிங்க. என் பேர் வந்து ஃபுல் நேம் ராதாகிருஷ்ணன். என் பேர் ரமேஷ்ங்கிறது கூப்பிட்றது. கான்டாக்ட் நம்பர் 9965779265 9659102 எல்லாமே இருக்குது ஃபேமிலியில். கேட்ரிங் பேர் சொல்லுங்கள். ரமேஷ், ரமேஷ் கல்யாண கேட்ரிங். ரமேஷ் கல்யாணம். ஓகே, நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன். ஸ்ரீரங்கம் மேலடைஞ்சானில் மேலடை வந்தான் மீதி பண்ணி போகல. அங்கே சின்ன சாப்பாடுலாம் அங்கே பண்ணி கொடுத்துருக்கேன். வீட்டில் டோர் டெலிவரி வீட்டில் பண்ணி. ஓகே, வேறு எதுவும் சொல்ல மாட்டீங்க? வேறு எதுவும் சொல்லுங்கள்.
தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.